நம்ம எல்ஐசி காலனியில் லேண்டு கிடைக்கிறதே கஷ்டம். அதுவும் 40 லட்சம் ரூபாயில் 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கட்டப்பட்ட 2BHK வீடு ரூஃப் டாப்பில் இங்கே பாருங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ரக்சரோடு நமக்கு கிடைக்க போகுதுன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. பட் நம்பி தான் ஆகணும். அந்த வீட்டோட வீலாக தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை அட்டகாசமாக ஷூட் பண்ணி அமர்க்கலமாக எடிட் பண்ணி அள்ளு விடுற மாதிரி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வீடு வாங்குறதுக்காக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் சொந்தமாக கட்டுறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் அட்டகாசமாக எல்லா ரேஞ்சிலையுமே நம்ம வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணி என்ன பண்ணலான்னா பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க 2BHK வீடு ரூஃப் டாப்பில் நமக்கு கவரோடு வந்திருக்கு. அந்த வீட்டோட வீலாக தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இந்த பார்ட் டைம் ஜாப் சம்பந்தப்பட்ட டீடைல் எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், அதுல நீங்க போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஜாப் சம்பந்தப்பட்ட எல்லா டீடைலுமே அவங்க ஜூம் ஆப் மூலமா அவங்க கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு தெளிவா சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி நீங்க ஏன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வணக்கம் வாடிக்கையாளர்களே, வெல்கம் டு வீடு வீட்டு மணி சந்தை யூடியூப் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடு இருக்கிற லொக்கேஷன் எங்கன்னா நம்ம திருச்சி மாநகரில் கார்பரேஷன் லிமிட்டில் எல்ஐசி காலனியில் இருக்கிற ஐயப்பன் நகர். ஓகேங்களா, ரொம்ப ஹாட் சிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த இடத்துல லேண்டே இப்போ கிடைக்கவே கிடைக்காது, கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்டட். அதில் இருக்கிற சித்தரஞ்சன் சாலை அப்படிங்கிற ஒரு தெருவில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து கட்டப்பட்டு 5 வருடங்கள் ஆகுது, 5 இயர்ஸ் ஆன ரீசேல் வீடு தான். பட் இன்டீரியர் ஃபுல்லாக சூப்பராக இப்போ ரீவொர்க் பண்ணி வெளியிலலாம் அட்டகாசமாக பெயிண்டிங் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு மேலே ரூஃப் டாப்பில் இங்கே பார்க்குறீங்க நீங்கள், மேலே உங்களுக்கு ரூஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணியிருக்கிறாங்க, சூப்பராக ரெடி ஆகிருக்குது. ஸோ இந்த வீடு தான் இப்போது விற்பனைக்கு வந்திருக்கு. வீட்டோட பட்ஜெட் வெறும் 40 லட்சம் ரூபாயில் 1200 சதுர அடி இடத்துல கட்டப்பட்ட இந்த வீடு, 850 ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங்கோட ஏரியா. அண்ட் ஒன் மோர் திங், ஸ்டேர்கேஸ் வந்து வெளியில் தான் பண்ணியிருக்கிறாங்க, நல்ல வந்து அந்த டாக் லெக்டு ஸ்டேர்கேஸ்னு சொல்லுவாங்க, மடக்கு படிக்கட்டு அந்த மாதிரி பண்ணி சூப்பராக ஃப்ரண்ட் எலிவேஷன்லாம் அட்டகாசமாக இருக்குது. ஸோ வெளியில் நமக்கு சேஃப்டி கேட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி கேட்டை தாண்டும் போது வீட்டுக்கும் போர்ட்டிகோவுக்கும் நமக்கு போகிறதுக்கு முன்னாடியே நமக்கு நல்ல ஒரு ஸ்பேஸ் இந்த இடத்துல இருக்குது. ஸோ வீட்டுக்கு முன்னாடி நிறைய ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு கேட்டால் அத்தனை கஸ்டமர்ஸுக்கும் ஏற்ற வீடு இது. அண்ட் ஒன் மோர் திங், வீட்டோட ஃபேஸிங் வந்து நார்த், அதாவது வடக்கு பார்த்த இந்த வீடுங்க. வடக்கு பார்த்த வீடு 1200 சதுர அடியில் 850 சதுர அடியில் கட்டப்பட்ட பில்டிங்கோட ஃபுல்லி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்னிஷ்டு பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங், உட் ஒர்க் எல்லாம் நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது போர்ட்டிகோ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். வீடுக்கு சுற்றி நமக்கு காம்பவுண்ட் வால் இருக்குது, பேக் சைட்லையும் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆஃப்செட் ஸ்பேஸ் இருக்குது. இது கார்பரேஷன் லிமிட் அப்படிங்கிறதுனால காவேரி வாட்ரு வர்றதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. அந்த காவேரி வாட்ரு வந்து இந்த டேங்க்ல தான் ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த வாட்டர் சம்பும் இங்கே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டுக்கும் அந்த காம்பவுண்ட் வாலுக்கும் முன்னாடி இருக்க அந்த போர்ட்டிகோ ஸ்பேஸ் ஃபுல்லாகவே ஃப்ளோரிங் எல்லாமே இந்த ரெட் கலர் அந்த ஆக்சைட் பெயிண்ட் பண்ணியிருக்கிறது ரொம்ப அட்டகாசமாக அட்ராக்டிவாக இருக்குது. வீட்டுக்கு வரவங்களை வெல்கம் பண்ணுற மாதிரி. ஸோ மோட்டருக்கான ஸ்விட்ச் இருக்குது. நம்ம பார்க்குறோம் இபி பாக்ஸு, இபி பாக்ஸ் உள்ளே பார்க்குறோம். சிங்கிள் ஃபேஸ் இபி கனெக்ஷன் ஆல்ரெடி வாங்கப்பட்டிருக்கு. 5 வருடமான இந்த வீடு இப்போது விற்பனைக்கு வந்திருக்கு. அதோட வீலாகை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். சைமல்டேனியஸாக சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கள், டக்குன்னு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் போடுறோம். புதுசாக வீடு கட்டணும் அப்படிங்கிறவங்க கூட என்ன பண்ணுறாங்கன்னா ரெஃபரன்ஸுக்கு நிறைய வீடியோஸு இன்டர்நெட்டில் தேடிட்டு இருக்கீங்க. நம்ம இதில் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் கேட்டகரி வைஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஈஸியாக நீங்கள் சர்ச் பண்ணி குயிக்காக நீங்கள் பார்க்குறதுக்கு ஏதுவாக நம்மளுடைய சேனல் கஸ்டமைஸ்டாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து அப்படியே நம்ம சேஃப்டி கேட்டை தாண்டி உள்ளே வந்தோம் அப்படின்னா லிவிங் ரூம். லிவிங் ரூமில் ரொம்ப சூப்பராக அழகாக இங்கே பாருங்கள் உட்போக்கில் செய்யப்பட்ட டிவி யூனிட். இவங்க இப்போ ரீசெண்டாக இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் பண்ணதுக்கப்புறமா இன்டீரியர் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாகவே நம்ம
நமக்கு வேர்டிஃபைடு டைல்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அதேமாதிரி மேலே வந்து ஃபால் சீலிங் ஒர்க் இல்லை, பட் இருந்தாலும் வீட்டுக்கு அந்த கலர்ஃபுல் லுக்கை கொடுக்கறதுக்காக கார்னிசிங் ஒர்க் எல்லாம் பண்ணி நல்லூரில் வந்து வேறு ஒரு கலர் வர்ற மாதிரியும், பார்டரில் வந்து டார்க் எல்லோ கலர் வர்ற மாதிரியும் அட்டகாசமாக அந்த சீலிங்க்கு எல்லாமே பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு 2BHK வீடு, வெளியில் தான் ஸ்டேர் கேஸ் இருக்குது. ஸோ மேலே வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரூஃப் டாப்பில் ரொம்ப அழகாக நமக்கு ஷெட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ நிறையா பேர் வீட்டு மாடியில் ஷெட்டு போடணும்னு தான் ஆசைப்பட்டுருக்காங்க. ஸோ ரீசன் நம்ம எல்லாருக்கும் தெரியும், டெம்பரேச்சராக அது தற்காத்துரும், மழை பெஞ்சிச்சு அப்படின்னா தண்ணி நேராக உள்ளே வராது. ஸோ வீட்டுடைய லைஃப் டைம் ரொம்பவே அதிகமாகும். ஷெட்டு இருக்கிறதுனால மேலே டியூஷன் சென்டர்லேருந்து வீட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா மேலே சாப்பாடு இருந்து பரிமாறுற வரைக்கும் எல்லாத்துக்குமே அந்த ஷெட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மாஸ்டர் பெட்ரூம். இது 2BHK வீடு, அதோடைய ஃபஸ்ட்டு பெட்ரூமை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமில் ஒரு விண்டோ இருக்குது. இங்கேயும் மேலே சீலிங் ஃபுல்லாகவே நமக்கு கார்னிசிங் ஒர்க் பண்ணி கார்னரில் வந்து லைட்டிங்லாம் கொடுத்து அழகாக வச்சுருக்கிறாங்க. நைட் டைமில் இன்னும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இங்கே வந்து வால் மவுண்டட் வார்ட்ரோப் இருக்குது. கடப்பாக்கல்ல உள்ளே வந்து ஸ்டேஜஸ் இருக்குது. வெளியில் வந்து வுட் ஒர்க் பண்ணி டோர் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு சீலிங் ஃபேனோட இந்த மாஸ்டர் பெட்ரூம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இங்கே வந்து நமக்கு வந்து டாய்லெட்டோட ஹெட்ரூமை குறைச்சி மேலே ஒரு நமக்கு பரன் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம தாண்டி போனோம்னா ஒரு சின்ன ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா இருக்குது. இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு வாஷ் பேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வாஷ் பேஷன் வந்து நல்ல அந்த கிளாஸி ஃபினிஷிங்கோடு இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. மெட்டீரியல்ஸ் எதுவுமே பழசு கிடையாது, கம்ப்ளீட்டாக எல்லாமே புது மெட்டீரியல் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ண போகிற ஒவ்வொரு பொருளுமே புதுசாக உள்ளதுதாங்க இந்த வீட்டில். அண்ட் ஒன் மோர் திங், இந்த மாஸ்டர் பெட்ரூமில் அட்டாச்டு பாத்ரூம் இருக்குது. இது வெஸ்டர்ன் டாய்லெட் ஸ்டைலில் நமக்கு பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஒரு டாய்லெட் இருக்குது. வால் ஃபுல்லாகவே நமக்கு கலர்ஃபுல்லான டைல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூமில் நமக்கு ஏசி ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே மாஸ்டர் பெட்ரூமை விட்டு அப்படியே நம்ம வெளியில் வந்தோம் அப்படின்னா திரும்ப நம்ம லிவிங் ரூமுக்கு வந்துடுவோம். இந்த லிவிங் ரூமில் அந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஆப்போசிட்டில், எக்ஸாக்டாக ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் ரெண்டாவது பெட்ரூம் இருக்குது. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இப்போது டிவி யூனிட். இந்த கேப் ஃபுல்லாகவே நமக்கு கிளாஸ் ஒர்க் வந்துடும். அந்த ஒர்க் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை, அதுக்கு முன்னாடி நாங்கள் ஷூட் பண்ணிட்டோம். கீழேயும் உங்களுக்கு கிளாஸ் ஒர்க் வந்துடும். ஸோ வீட்டில் அந்த டிவி வைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா திங்ஸும் வைக்கிறதுக்கும் அழகாக, மற்ற விஷயங்களில் அந்த ஃப்ளவர் வாஷ் வைக்கிற மாதிரி. ஸோ இது வந்து உங்களுக்கு லிவிங் ரூமுக்கு ரொம்ப அழகு மேம்படுத்தும் விதமாக சூப்பராக இந்த டிவி யூனிட் இருக்குது. ஸோ மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ரெண்டாவது பெட்ரூம். இந்த ரெண்டாவது பெட்ரூமில் நமக்கு மேலே பரன் ஃபுல்லாக வுட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் வால் மவுண்டட் வார்ட்ரோப் இருக்குது. இங்கேயும் நமக்கு விண்டோஸ் இருக்குது. ஸோ ஈவினிங் டைமில் இது நல்லாவே பிரைட்டாக சூப்பராக இருக்கும். ஸோ இந்த விண்டோஸில் நம்ம ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டோன்னா அட்டகாசமாக இருக்கும். டபுள் கலர் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு வால் மட்டும் டார்க் ஆகும், மற்ற எல்லா அட்ஜஸ்டன்ட் வாலுமே வந்து நமக்கு லைட் கலரில் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறது சூப்பராக இருக்குது. ஸோ லிவிங் ரூமில் ரெண்டு பெட்ரூம் பார்த்துட்டோம் அட்ஜஸ்டன்ட் சைடில். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் கிச்சன், விச் இஸ் அ செமி மாடுலர் கிச்சன். கிச்சன் வந்து என்ட்ரன்ஸ்லேயே நமக்கு பார்த்தோம்னா இந்த கார்னர் எல்லாமே வந்து நமக்கு கர்வ் ஒர்க் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கலரிங் பெயிண்டிங் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கிச்சன் வந்து லிவிங் ரூம்லேருந்து ரொம்ப பக்கத்தில் ஆக்சஸபிள். மாஸ்டர் பெட்ரூமுக்கு அட்ஜஸ்டன்ட்டில் உள்ள என்ட்ரன்ஸ் வந்து கிச்சனுக்கானது. கிச்சனோட ஸ்டேஜ் ஃபுல்லாகவே மார்பிளில் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் எண்டில் வந்து வாஷ் பேசின் வித் பைப்போட இருக்குது. ஸோ அண்ட் நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம், கிச்சனில் இருக்கிற எல்லா ஸ்பேஸஸுமே வுட் ஒர்க் பண்ணி கவர் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே பிளாக் கலரில் ஃபினிஷ் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கிறது ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. ஸோ இங்கேயும் நமக்கு சைடில் டைல்ஸ் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கிறதுனால கிச்சனில் அந்த வாலில் எந்த அழுக்கும் படாது, அப்படியே பட்டாலும் ஈஸியாக நம்மளால் தொடச்சிக்க முடியும். கிச்சனை தாண்டுற பட்சத்தில் யூ வில் ரீச் த காமன் டாய்லெட், பாத்ரூம் கம் டாய்லெட். இந்தியன் ஸ்டைலில் இருக்கிற இந்த டாய்லெட் கம் பாத்ரூம், ஒரு காமன் பாத்ரூம். கரெக்டாக கிச்சனை தாண்டும் போது இது உங்களுக்கு ஆக்சசபிள். இப்போது கிச்சனை தாண்டியாச்சு காமன் டாய்லெட். காமன் டாய்லெட்டையும் தாண்டி வெளியில் வர்றதுக்கு வந்தோன்னா பேக் சைடில் இருக்கிற யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு நம்ம போக முடியும். இங்கே ஒரு டோர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறமா சேஃப்டி கேட் இருக்குது. வீட்டை சுற்றி காம்பவுண்ட் வால் இருக்குது. இங்கே தான் நமக்கு செப்டிக் டேங்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. கீழே செப்டிக் டேங்க் இருக்குது. சேஃப்டி உறுதிப்படுத்தும் விதமாக வீடு ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் பண்ணியிருக்காங்க. பேக் சைடில் ரெடிமேட் காம்பவுண்ட் வால் இருக்குது. அட்ஜஸ்டன்ட் சைட் ஃபுல்லாகவே சாலிட்
சாலிட் ஸ்டோனில் பண்ண காம்பவுண்ட் வால் இருக்குது. ஸோ வீட்டை சுற்றி ஒருத்தரால் வர முடியும், அந்த அளவுக்கு காம்பவுண்ட் வாலுக்கும் வீட்டுக்கும் நடுவில் ப்ராப்பரான ஸ்பேஸ் இருக்குது. பின்னாடி கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால் பேக் சைட்லேயும் நமக்கு வாட்டர் டேப்பெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வாட்டர் டேப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்லேயும் சைடில் நமக்கு வாட்டர் டேப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வீட்டுக்கும் காம்பவுண்ட் வாலுக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வென்டிலேஷன் அப்படின்றது கேரண்டீடாக நமக்கு கிடைக்கும். ஸோ வீட்டுக்கு மேலே நம்ம போக போகிறோம். ஸோ வீட்டுக்கு மேலே போனோம் அப்படின்னா ரூஃப் டாப்பில் சூப்பர்மான ஷெட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த ஷெட்டு தான் இந்த வீட்டுடைய தனித்துவம். யூஸ்வலாக 2BHK வீடு கிடச்சிரும், பட் எல்ஐசி காலனியில் கிடைக்கிறது டிஃபிகல்ட். யூஸ்வலாக லேண்டு தனியாக கிடச்சிரும், பட் அதில் நல்ல விதமாக கட்டித்தர கன்ஸ்ட்ரக்டர்ஸ் நமக்கு கிடைக்க மாட்டாங்க. பட் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆத்து மண்ணில் கட்டி உறுதியாக நிற்கிற 2BHK வீடை இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் பண்ணி மேலே ஷெட்டெல்லாம் போட்டு மல்டி பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி சூப்பராக ரெடி ஆகிருக்கு இந்த வீடு. பட்ஜெட் வெறும் 40 லேக்ஸ் மட்டும்தான். எல்ஐசி காலனியில் வீட்டுக்கு வாய்ப்பே கிடையாது, வாடகைக்கே கிடைக்கல. பட் இங்கே நமக்கு ஷெட்டோட ஆத்து மண்ணில் கட்டப்பட்ட 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் கட்டப்பட்ட இந்த வீடு இப்போ விற்பனைக்கு வந்திருக்கு. மேலே ரூஃப் டாப்பில் ஷெட்டு பார்த்துட்டு இருக்கீங்க. வீட்டுக்கு வந்து ஹீட்டை உள்ளே எடுக்காது, மழை பெஞ்சிச்சுன்னா ரூஃப் டாப்பில் வரப்படாது. ஸோ லைஃப் ஸ்பேன் ஆஃப் த ஹவுஸ் இட் வில் பி மோர் வென் யூ ஹாவ் அ ஷெட் ஆன் த ரூஃப் டாப். ஸோ அதை நீங்கள் மல்டி பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீட்டை சுற்றி இருக்கிற ஸ்பேஸை நம்ம பார்க்குறோம். சரியான லொக்கேஷனில் சூப்பரான பட்ஜெட்டில் சரியான ஒரு வீடு அமைஞ்சிருக்கு. இதை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாமல் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே உங்கள் அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணி வீட்டை பாருங்கள். இந்த வீட்டை உங்களுடைய சொந்த வீடாக ஆக்குவதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சைமல்டேனியஸாக வீடு வீட்டு மனை சந்தை சேனலை உங்கள் நண்பர்களோடையும் உறவினர்களோடையும் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். வீடுங்கிறது இப்போ ஒரு அத்தியாவசியமான தேவையாக இருக்குது. ஸோ அதுக்கு சரியான தளம் நம்மளுடைய வீடு வீட்டு மனை சந்தை தான். இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீட்டு சம்மந்தமான நாலேஜ் உங்களுக்கு ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். உங்களுடைய தேடுதல் சரியான இடத்த நோக்கி போகிறதுக்கு கண்டிப்பாக எங்கள் சேனல் உங்களுக்கு உதவும். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களையும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி வாடிக்கையாளர்களே.